அடுத்து பேராசிரியர் விருது, விருது பெறுபவர் வி பி ராஜன், வாழ்த்து இதழ் வாசித்து கொடுப்பர் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராஜா அவர்கள். வணக்கத்திற்குரிய தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியர் விருது திரு வி பி ராஜன், விருதுநகர் மாவட்டம் திருநெல்வேலி வட்டம் மம்சாபுரம் கிராமத்தில் திரு வே பெருமாள் திருமதி வனத்தாய் இணையரின் மூத்த மகனாக 27/5/1950 அன்று பிறந்தவர் வி பி ராஜன் அவர்கள். இவரது தந்தை ஆலை தொழிலாளி, தாயார் விவசாய தொழிலாளி, கூலி தொழிலாளி ஆவார். ராஜபாளையத்தில் பள்ளி கல்வி முடித்து விருதுநகரில் பியூசி வரை படித்தார். கல்லூரியில் படிக்கும்போது கழக மாணவரணியில் இணைந்து பணியாற்றினார். 1969 தான் வளர்ந்த வாகைக்குளம்பட்டி கிராமத்தில் அண்ணா அறிவாலயம் என்ற பெயரில் படிப்பகம் தொடங்கி கழக பணியில் ஈடுபட்டார். 1972 வாகைக்குளம்பட்டி ஆதிதிராவிடர் கிளைக்கழக செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் 1977 ராஜபாளையம் ஒன்றிய துணை செயலாளராக பொறுப்பேற்று பின்னர் 1983 மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக பணியாற்றத் தொடங்கினார். 1982 முதல் தலைமை கழக சொற்பொழிவாளராக மாநிலம் முழுவதும் கழக கொள்கைகளை முழங்கி வரும் இவர் தற்போது மாநில ஆதிதிராவிடர் நலக்குழு இணைச் செயலாளராக பணியாற்றி வருகிறார். கழகம் நடத்திய அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு 18 சிறை சென்றுள்ளார். 1997 சேலத்தில் நடைபெற்ற இளைஞரணி மாநாட்டை திறந்து வைத்து உரையாற்றும் வாய்ப்பை பெற்றவர் இவர். 1989 மற்றும் 1996 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு 2 சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றிய திரு வி பி ராஜன் 2010 தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் நலவாரிய இணைத் தலைவராக பொறுப்பு வகித்தார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முரசொலியில் உடன்பிறப்புக்கு எழுதிய மடலில் புலிக்குட்டி வி பி ராஜன் என்று பாராட்டி கலைஞர் அவர்கள் எழுதியதை தனது வாழ்நாள் பெருமையாக வி பி ராஜன் கருதுகிறார். இவரது மனைவி பெயர் முத்துலட்சுமி. இவருக்கு வி பி ஆர் தமயந்தி என்ற மகனும் வி பி ஆர் இளம்பிரதி, வி பி ஆர் கதிரவன் ஆகிய 2 மகன்களும் உள்ளனர். தொடர்ந்து கழகப்பணி ஆற்றி வரும் திரு வி பி ராஜன் அவர்களின் தொண்டினை பாராட்டி திமுக பவளவள ஆண்டில் தலைமைக் கழகத்தின் சார்பில் இன்று 17/9/2024 அன்று சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ திடலில் நடைபெறும் முப்பெரு விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் கழகத் தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெரியார் விருது வழங்கி சிறப்பிக்கிறார். வணக்கம். மன்னிக்கவும், பேராசிரியர் விருது வழங்கி சிறப்பிக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.